ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் குக்கிங் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க, லைக் ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே தம்பிக்கு லீவு, ஸோ லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலை. இன்னொன்று அவருக்கு வந்து ஆஃப் டே தான், ஸ்கூல் முடிய போதுங்கிறனால அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வச்சு விடலை. நம்ம மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, இன்னொன்று என்ன லன்ச், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து பாசி பயிரை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை வெங்காயம் போட்டு தாளித்து எப்பயும் போல் ஒரு பயிரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து முட்டை சாதம் வச்சுருக்கேன். முட்டை பூஜியாக போடுற மாதிரி ரெடி பண்ணி முட்டையை வந்து சாப்பாட்டோட கிளறி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதுதான் இவரோட லன்ச் பாக்ஸ். அண்ட் மார்னிங் வந்து தம்பிக்கு புட்டு, கோதுமை புட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. மார்னிங்க்கு வந்து கோதுமை புட்டு கொஞ்சம், அவர் வந்து கோதுமை போட்டுமே பால் ஊற்றி தான் சாப்பிடுவார். மோஸ்ட்லி குழந்தைங்க பால் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா மென்று முழுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா சாப்பாடு பாதையிலே நிப்பாட்டிடுவாங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து பால் ஊற்றி கொடுங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக சாப்பிடுவாங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. புட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் நம்ம இன்றைக்குடைய லன்ச் பாக்ஸ் ரெசிபி. தேங்க்யூ. நாளைக்கு ஒரு புது விதமான ரெசிபியோடு சந்திக்கலாம். பாபாய்.